பெஞ்ச மழையிலே தத்தளிச்சு போயிருக்கு நம்ம தலைநகரம். மழை பெஞ்சு முடிஞ்சு ரெண்டு நாள் ஆன நிலையிலும் இன்னும் பல பகுதிகளில் தண்ணீர் வடியாம தான் இருக்கு. பல இடங்கள்ல மின்சாரம் இல்லாம போன் கனெக்டிவிட்டி கூட இல்லாம மக்கள் ரொம்பவே தவிச்சிட்டு வராங்க. இதுல மழையில நனைஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்காக தேங்கி இருக்கிற தண்ணீர்ல இறங்கி நடந்து நம்மள பல பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். இப்படி சின்னதா ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனையோட உங்களுக்கான மருந்து மாத்திரைகளை உடனே வாங்கி சாப்பிடுங்க. அப்படி முடியாம இருக்கிறவங்க வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய கஷாயங்கள் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணில கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு இதெல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணியா வர வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டாம அப்படியே குடிச்சீங்கன்னா உங்க தொண்டைக்கும் இதமா இருக்கும், உங்களோட ஜலதோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த கஷாயம் வச்சு குடிக்கிறதுலாம் ஒரு தற்காலிக நிவாரணம் தான். உங்களுக்கு எப்ப போய் மருத்துவரை பார்க்க முடியுமோ போய் மருத்துவரை பார்த்து அவரோட ஆலோசனையில என்ன மருந்து மாத்திரை தேவைப்படுதோ அதை கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கஷாயம், கை வைத்தியம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சு உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய பகுதிகளில் நீர் சூழ்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்து வெளியில வராம பாத்துக்கோங்க. அப்படியே வெளியில வந்தாலும் தேவையான உபகரணங்களை போட்டுக்கிட்டு வெளியில வாங்க. வெளியில போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணியில தானே நடந்து வந்தோம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காம நல்ல தண்ணியில கை கால அலம்பிடுங்க. ஈரமான துணியை போட்டுக்கிட்டு இல்லாம நல்ல உலர்ந்த துணியை மாத்திக்கோங்க. வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உடற்பயிற்சி செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்யுங்க. இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். முக்கியமா நம்ம உடைமைகள்லாம் இப்படி தண்ணியில பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு கவலைப்படாம இதுவும் கடந்து போகும்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை ஆறுதலுக்கு வச்சுக்கிட்டு முன்னேறி போவோம். Thank you.